செல்வராஜ், நேற்று நைட்டு கிட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணேன்? இல்லையே, அப்படி யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. ஆமாம், அரெஸ்ட் பண்ணேன், அடித்தேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் எம்எல்ஏ கை வைக்க வந்திருப்பான். இவர் வந்ததுனால பொழைச்சான், இல்லை அடிச்சே கொண்டிருப்பேன். இப்போ கிட்டேங்க? காலையில் 6 மணிக்கே விட்டாச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் தேடிப்பார். பார்க்குறேன். நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு வரணும் புள்ள. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீடியோ வந்து தெரியல, என்னன்னு அர்த்தம்? கிட்டு முதல் மார்க் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு கிட்டு மேலே ஒரு கண்ணுனே. ஆமாண்ணே, அதனால தானே கிட்டு மேலே போய் கேச போட்டு அவங்க உள்ளே தள்ளிட்டாங்க. சின்ராசு, அந்த எஸ்ஐ அடித்ததில் கிட்டுவுக்கு லாக்அப்லேயே ஏதாவது ஆயிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும்ண்ணே, இப்படி தான் பள்ளப்பட்டியில் நம்மளால் ஒரு ஆளை லாக்அப்புக்குள்ளே எதாவது பண்ணிவிட்டு அவனை காணாமல் போனமாக்கிட்டு கடைசியில் ஆள் தலைமறை விட்டாங்கண்ணே. டேய், முட்டாள்தனமா பேசு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது. நீங்க பண்றது சரியில்லை சின்ராஸ், இவ்வளவு பேர் மொத்தமா கூடுறதே சட்டவிரோதம். இவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். எதுனாலும் நம்ம பேசிக்கலாம், எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லுங்க. போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குல்ல, நீங்க சொன்னா கேட்பாங்க சின்ராஸ். ஏய், ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போயிடுங்க, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவோம். சுட்டு தள்ளிடுவேனே, என்ன சுடு பாப்போம், என்ன பயமுறுத்துறியா? ஸ்டேஷனோட சேர்த்து ஒன்னையும் கொளுத்திடுவோம். கிட்டு மட்டும் உயிரோட வரல, உன்னை உண்டலன் பண்ணிடுவோம். சின்ராசன்னக்கா அமைதியா உட்கார்ந்திருக்கா. புது இடத்துல எப்படியா பேசுவீங்க? ஸ்ரீ பழனிமுருகன் கலைக்கல்லூரி மாணவன் கிட்டு என்கிற கிருஷ்ணகுமார் நேற்று முன்தினம் புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வராஜ் என்பவரால் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கிருஷ்ணகுமார் நேற்று இரவு வரை வீடு திரும்பாததால் புதூரை சேர்ந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் பழனிசாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடிக்க வந்தா அதனால கூப்பிட்டு விசாரிச்சேன்னு அந்த எஸ்ஐ சொல்றான். நம்ம 10 பேர் போவான், அடிக்க போவான், விசாரணை சொல்லுவான். என்ன சொல்ற? நகை காணும் நெட்ட காணும்னா பெட்டிஷன் கொடுக்கலாம். ஆளே காணும்னு அது அவங்களாலே ஆளே காணும்னு பெண்ண பண்றது. சுப்பிரமணிய அண்ணனை கிட்டு கொண்டுட்டானே வச்சுக்க, அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்காம ஆளே காணும்னு சொன்னா என்னையா? கவர்னர் ஆட்சி வந்ததுலேருந்து எங்களை மதிக்க கூட மாட்டீங்க. அப்படிலாம் இல்லை சார். அது சரி, உண்மையிலே அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையா? மாட்டை கழுவிட்டு இருந்தவன் மாவட்ட கலெக்டருக்கு ஆசைப்பட்டா சும்மா விடுவாங்களா? கொண்டுட்டானுங்க. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே, நான் தங்கராசு பேசுறேன்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? ஆ, இந்த அப்பா கூட்டிட்டு வந்துருண்ணே.
என்ன வடிவேல் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. தம்பி உங்கள்கிட்ட பேச சொன்னாப்புலண்ணே. அதான் குடு நீ இந்த கேஸ்ல இருந்து முழுமையா வெளியில வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னனே? அவனுங்க நமக்கு கெடுதல் செய்யறதுக்காக பலமுறை பொய்ய பயன்படுத்தி இருக்கானுங்க. ஓ நன்மைக்காக, நம்ம சார்ந்திருக்கவங்களுடைய நன்மைக்காக அதே பொய்ய நாம ஒரே ஒரு முறை பயன்படுத்துவோம். அந்த எஸ்ஐ கிட்டு அடிக்கும் போது பார்த்த சாட்சி நீங்க, அவ்வளவுதான். நீங்க நாளைக்கு மத்தியானம் போலீஸ்க்கு போன் பண்ணி இவன் எங்க சாராயம் காய்ச்சினாங்கிறத சொல்லிடுங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி தம்பி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே, பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. நான் பேப்பர் பார்த்தேனே, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணே. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குதுண்ணே. நினைச்சது மட்டும் இல்லை, நினைச்சதை மீறி நடக்குது. ஒரு போராட்டத்துக்கான வியூகத்தை மட்டும் தான் நம்ம அமைச்சோம், ஆனால் அந்த வியூகமே விசுவமாயி நம்ம கனவு நனவாயிடும்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுரா. கிட்ட இன்னொரு அஞ்சு நாள் பொறுத்துக்க, எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும்னு நம்புகிறேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. சரிண்ணே, வச்சிருவாண்ணே. எதுக்கு நீ சனிக்கிழமை ஃபோன் பண்ணு, அடுத்து என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன். சரிண்ணே, பண்ணுறேண்ணே.